நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றும். யார் இந்த கிறிஸ்து? கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கக்கூடிய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. மாறாக தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலானதொரு பெயரை அவருக்கு வழங்கினார். ஆகவே இயேசு என்கிற பெயருக்கு விண்ணுலகோர், மண்ணுலகோர், கீழுலகோர் என அனைவரும் மண்டியிடுவர். தந்தையான் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் இறைவசனங்கள் 6-11 வரை. ஆண்டவர் இயேசுவுக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளை தியானித்தவர்களாக புனித வாரத்திலே நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அதிலும் புனித வாரத்தின் மிக முக்கியமான 3 நாட்களில் முதல் நாளான பெரிய வியாழனை இன்று நாம் ஒவ்வொருவரும் இங்கு அவருடைய திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, வருடத்தில் 365 நாட்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் 365 நாட்களில் தவக்காலத்தின் இந்த 40 நாட்களும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமது மனதிற்கு நெருக்கமாகத்தான் இருக்கின்றன. 40 நாட்களும் நாம் நம்முடைய ஆண்டவரின் பாடுகளை மட்டும் தியானித்தவர்களாக இல்லை, நாம் எவ்வாறு ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் செய்த பாவங்களை நாம் எண்ணி பார்த்து மனம் வருந்துகிறோம். அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக நாம் எத்தனைக்கிறோம் முயற்சி செய்கின்றோம். நம்முடைய ஆன்மாவை சோதனை செய்து இது ஆண்டவருக்கு உகந்த வகையில் இருக்கிறதா என்பதை நாம் அடிக்கடி அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். இந்த 40 நாட்களில் தவக்காலம் அருளின் காலம், ஆசிரியின் காலம், வளர்ச்சியின் காலம். இந்த தவக்காலத்திலே மிக முக்கியமாக ஒரு வாரம் ஒதுக்கி வைக்கப்படுகிறது. அந்த ஒரு வாரமும் புனித வாரம் என்று அழைக்கப்படுகின்றது. புனித வாரத்தின் முதல் நாளான குருத்து ஞாயிறு அன்று குருத்தோலைகளை நம்முடைய கரங்களிலும் ஏந்தியவர்களாக நம்முடைய ஆண்டவரை அன்பின் அரசராக, அமைதியின் அரசராக, வெற்றியின் அரசராக ஏற்றுக்கொண்டோம். அவரை ஓசன்னா என்று பாடி வரவேற்றோம். ஆண்டவர் இயேசுவை வரவேற்ற நாம் அந்த ஞாயிறு பாடுகளின் ஞாயிறு என்ற மற்றொரு பெயர் கொண்டதையும் அறிந்தவர்களாக ஆண்டவருடைய பாடுகளை இன்னும் உன்னிப்பாக தியானித்தவர்களாக நாம் மாறினோம். புனித வாரத்தின் இறுதி 3 நாட்களான இந்த பெரிய வியாழன், அடுத்து பெரிய வெள்ளி, அடுத்து பெரிய சனி, உயிர்ப்பு ஞாயிறாகிய இந்த 4 நாட்களுமே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இன்னும் மிகவும் நெருக்கமாக வருவதற்கு இந்த நாட்கள் நமக்கு உதவுகின்றன. இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு கட்டாயம் கோயிலுக்குள்ள வந்த உடனே ஒரு கேள்வி ஒண்ணு உதித்திருக்கும். ஒரு சில பேர் அப்பா அம்மா கிட்ட கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் சாதாரணமா இருந்திருப்பாங்க. வீடத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு தோணிருக்கும், என்னடா இது, கொஞ்ச நாள் பார்த்தா பீடத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, விளக்கு மட்டும்தான் இருந்துச்சு, வேற ஒன்றுமே இல்லை, லைட்டு கூட அங்கங்கே அப்படி தான் எரியும். இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ பூ இருக்குது, இவ்வளோ லைட் இருக்குது, கலர் கலராக லைட் இருக்குது. ஒரு சில பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட கேட்டிருக்கலாம், ஒரு சில பிள்ளைங்க என்னத்த நம்ம வந்து உட்காருவோம், அப்பா அம்மா கூப்பிட்டு வந்தாங்களா, வந்து உட்காந்தாமா, ஜெம சொன்னோமா, போனோமான்ருக்கலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த கேள்வி ஊற்றிக்கிட்டே இருக்கும், விடாம கேட்டாலும் கேட்ட பிள்ளைங்களா இருக்கு, எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு பூலாம் வச்சிருக்கிறாங்க. இந்த நாட்களில உன்னதங்களில எல்லாம் பாடி இருக்கவே மாட்டோம். இன்னைக்கு உன்னதங்களில பாடினவுன்னு ஒரு சில பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பிள்ளைங்களா இன்னைக்கு எதுக்கு உன்னதங்கள் எல்லாம் பாடுறாங்க,
அந்த கீபோர்டு போடுற ஒரு குயர்ல இருக்கிறவங்க ஏதோ ஒன்று மறந்த வாக்கில் போட்டுக்கிட்டு இருக்காங்களான் இருக்கு அப்படி நினைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஒவ்வொருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் கொண்டாட்டத்தின் நாள். ஆண்டவர் இந்த நாளிலே நற்கருணையையும் அது தொடர்ந்து நிலைத்து நிற்க குருத்துவத்தையும் ஏற்படுத்திய நாள். இந்த நாள் ஆண்டவர் தன்னையே தாழ்த்தியதன் அடையாளமாக அன்பின் வெளிப்பாடாக பாதத்தை கழுவிய நாள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அழகாக பார்த்தோம், கடவுள் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளை கொண்டாட வேண்டும். அதுவும் எவ்வாறாக கொண்டாட வேண்டும்? வீட்டில் இருக்கிற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வயது மிக்க ஆட்டு கிடாயை, ஆட்டை அதுவும் கிடாயை அடித்து அனைவரும் சமைத்து சாப்பிட வேண்டும். திருச்சியில் இருக்கு, பொதுவாக திருச்சியில் இருக்கிறவங்க எப்படின்னு தெரியல, சென்னையில் இருக்கிற பாதி பேருக்கெல்லாம் இந்த ஆடு என்பது எப்போ தெரியுமா அவங்களுக்கு தெரியும்? பாதி பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பாதி சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆடுன்னா பாதி பேருக்கு தெரியாது. மட்டன் பிரியாணியில் இருக்குமே அதுதான் ஆடு. ஓ, மட்டன் பிரியாணி சண்டே வருமே அப்படின்னா ஆடு ஞாபகம் வரும். அரிசி எங்கேருந்து வருதுன்னு கேட்டு பாருங்க, பாதி அரிசி அண்ணாச்சி கடையிலேருந்து வரும், ஃபார்ம்லேருந்து வருது, விவசாயி விளைச்சி கொண்டு வராங்க அப்படிலாம் தெரியாது, அரிசி அண்ணாச்சி கடையிலேருந்து வருது அவ்வளோதான். அண்ணாச்சி கடையை மூடினார்னா சாப்பாடுக்கு நமக்கு திண்டாட்டம். ஆடு ஒரு வயது மிக்க ஆடை அடித்து குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடணுமா? அந்த ஆட்டின் ரத்தமானது வீட்டின் கதவு நிலைகளில் தெளிக்கப்பட வேண்டும். அது மீட்பின் அடையாளமாக இருக்கிறதா? நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு பந்தி ஒரு விருந்து அமைத்து அவர்களுக்கு உண்ணுகிறார். உணவு என்பது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. உணவு மிகவும் இன்றியமையாததான ஒன்று. உறவை குறிக்கிறது, அன்பை குறிக்கிறது, தியாகத்தை குறிக்கிறது, பணிவை குறிக்கிறது, பயிர்களை குறிக்கிறது, அதற்கு மேலாக ஏற்றுக்கொள்ளுதலை குறிக்கிறது. வீட்டில் தாய் சமைக்கிறார் என்றால் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக அன்பின் மொத்தத்தையும் கொட்டியவராக தாய் சமைக்கிறார். கல்யாண ஆனவங்க பாதி பேர் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லியிருப்பீங்க, இன்னைக்கு குழம்பு சூப்பராக தான் இருந்துச்சு, இருந்தாலும் எங்கள் அம்மா வைக்கிற அந்த குழம்பு மாதிரி இல்லை. பாதி பேர் வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க, கடைசியில் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இல்லை. ஏன்? அம்மா தன்னுடைய அன்பை முழுவதுமாக கொட்டி அதை சமைக்கிறார். என்னுடைய பிள்ளை நன்றாக சாப்பிட வேண்டும், என் வீட்டில் இருக்க எல்லாருமே நன்றாக சாப்பிட வேண்டும். அன்பானது மொத்த உருவமாக மாறி உணவாக வருகிறது. உணவு தியாகத்தின் அடையாளம். அந்த தாய் தன்னுடைய நேரத்தை தியாகம் செய்து, தன்னுடைய உழைப்பை தியாகம் செய்து உணவாக சமைக்கிறார். அதோடு மட்டும் நின்று விடுவது இல்லை. அந்த தாய் சமைப்பதற்கு முன்பாக எத்தனையோ தியாகங்கள். சாதாரண காய்கறி வருது அப்படின்னா அந்த காயானது தன்னுடைய தாய் செடியிலிருந்து பிடுங்கப்பட்டிருக்கிறது, நிலத்திலிருந்து பிடுங்கப்பட்டிருக்கிறது, பிடுங்கப்பட்டு நமக்காக நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறது. அதுவே நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா சிக்கனோ மட்டனோ எது சாப்பிட்டாலும் சரி, அங்கே ஒரு உயிரானது பலியாக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நமக்கு உணவு வருவது என்பது தியாகத்தின் அடையாளம், பயிர்களின் அடையாளம். யாராவது சமைச்சவங்களே உடனே உட்காந்து நம் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருப்பீங்களா? யார் யாரெல்லாம் சமைக்கிறீங்களோ மற்றவங்களாம் அதை சாப்பிட்டு அவங்க அந்த ஒரு முகமலர்ச்சியோடு சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறத கண்டாலே மிகப்பெரிய வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். உணவு பயிர்களின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம். அதற்கு மேலாக உணவு என்பது ஏற்றுக்கொள்ளுதலின் அடையாளம். என்னைக்காவது வீட்லேயோ இல்லை வேறு யார் கூட சண்டைன்னா அவங்க வீட்டில் போய் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டோம், அண்ணன் தண்ணி இருக்க மாட்டோம். யார் யார் கூடலாம் நம்ம உறவோடு இருக்கிறோமோ அந்த வீட்டில் ஃப்ரீயாக போய் சாப்பிடும். அதனால தான் சொந்தக்காரங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கங்க. ஆனால் அதுலேயும் ஒரு ஒன்று போடுவோம், உங்கள் வீடு மாதிரி. உங்கள் வீடு இல்லை, உங்கள் வீடு மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் உங்கள் வீடு மாதிரி, உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு அன்போடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. அங்கே உணவானது பரிமாறப்படுகிறது. முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இரண்டாவது வாசகமும் உணவை பற்றி சொல்கிறது என்றால்
அன்புக்குரியவர்கள் நாம் ஒவ்வொருவரும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது ஆண்டவரின் உடலையும் இரத்தத்தையும் நாம் உணவாக பெறுகிறோம். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிராக்டிக்கலா ஒன்னு சொல்லணும் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு அடுத்த முறை யாராவது வருகிறார்கள் என்றால் தயவு செய்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாதீங்க. அதை நேரம் அவங்களே போய் சாப்பிட்டு போயிடுவாங்க. பாதி பேர் நகரத்தில் இருக்கிறவர்கள் சொந்தக்காரவங்க யாராவது வராங்க அப்படின்னா உடனே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதான். ஆண்டவர் நம்மை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்காக அழைக்கவில்லை, வீட்டிலே உறவுகளை பகிர்ந்து கொள்வர்களாக இருப்பதற்காக அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு பந்தியில் அமர்ந்து அனைத்து சீடர்களுக்கும் அவரே பரிமாறினாராம். இரண்டாவது விஷயம், நம்ம வீட்டில் யாராவது சாப்பாடு வைக்கிறோம் இல்லை ஒரு விருந்துக்கே போகிறோம் அப்படின்னம்னா சாப்பாடு வச்சுட்டு போவாங்களா? அது கூட குழம்பு ஊற்றிட்டு வருவாங்க, காய் வைக்க வருவாங்க. உடனே வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க, இது எனக்கு பிடிக்காது, அது வேண்டாம், அது பிடிக்காது, அது வேண்டாம், இது அப்புறம் அம்மா சொல்லுங்க இது உடம்புக்கு நல்லது வேண்டாம். பிள்ளைகளுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தி இருக்கிறோம். நற்கருணையில் உட்கார்ந்த பொழுது எந்த ஒரு சீடரும் இது வேண்டாம் என்று சொல்லவே இல்லையே, நாம் மட்டும் ஏன் சாதாரண சாப்பிடுகின்ற உணவை வேண்டாம் என்று சொல்கிறோம்? இது எங்க வந்து நிற்கும் தெரியுமா? கோவிலுக்கு வருகின்ற பொழுது கோவிலுக்கு வருவோம், பல நேரங்களில் கோவிலுக்கு வெளியிலே நின்றுட்டு நன்மை கொடுக்கின்றது நன்மை வாங்க மாட்டோம், வேண்டாம் பிடிக்காது, இல்லாட்டின்னா நான் என் மனசு அதை ஏத்துக்கல. எப்படி ஏத்துக்காம போவோம்? எப்படி ஏத்துக்காம போவோம்? ஏனென்றால் நாம் வீட்டில் உணவு வேண்டாம் என்று சொல்லி பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு ஒரு வயதை அடைந்த பிறகு ஆண்டவரையே வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் மாறிவிடுவோம். அன்புக்குரியல, வீட்டில் இருக்கிற சிறுவர்களுக்கு சிறு பிள்ளையிலிருந்தே பழக்கி விடுங்கள். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ரைம்ஸ் ஒன்று தெரியும், தமிழில் மேக்சிமம் தெரியும் எல்லாரும். தோசை அம்மா தோசை தெரியுமா? தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. திங்க திங்க ஆசை, அது திருப்பி கேட்டால் பூசை. அன்பார்ந்து இந்த இது சாதாரண ரைமாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அர்த்தம் ஒளிந்திருக்கிறது. என்ன? வீட்டில் இருப்பதை நாம் ஏற்று, இன்னைக்கு தோசை தானா? தோசை தான். பாதி பேர் வீட்டில் தோசை போட்டால் என் பிள்ளைக்கு தோசை பிடிக்காது, இட்லி தான் பிடிக்கும். நான் அம்மா உனக்கு இட்லி ஊற்றி தரட்டுமா தனியா? சாப்பாடு வச்சு பாருங்க, ஐயோ என் பிள்ளை இது சாப்பிடாது, நான் உனக்கு அம்மா உனக்கு வேற செஞ்சு தரேன். சொல்லி 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 சகித்துக்கொள்ளக்கூடிய திறமையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வளமையையும் அந்த ஒரு குவாலிட்டி வேல்யூ அதுவும் நாம் இல்லாமலே ஆக்கி விடுகிறோம். அடுத்த முறை வீட்டில் யாராவது வேணாம்னு சொன்னால், இல்லை நம்ம வீட்டில் இன்னைக்கு இதுதான், அப்பா சாப்பிட்றாருல்ல, அம்மா சாப்பிட்றோம்ல, அக்கா சாப்பிட்றாங்கல்ல, நீயும் சாப்பிட பழகிக்க, சொல்லி பாருங்க. ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். நற்கருணையானது ஏற்றுக்கொள்வதற்காக நம்மை அழைக்கிறது. வீட்டில் ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டோம் என்றால் ஆண்டவரை வாழ்நாள் முழுவதும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை என்பது நம்முடைய வாழ்வோடு தொடர்பு கொண்டது. ஆண்டவர் இயேசு நம்மை நம்பி நம்ம நாவுக்குள்ள வரார். ஒருவேளை வேண்டாம் சொன்னோம்னா அவர் எப்படி உள்ள வருவார்? கோவிலுக்கு நாம் வரோம் இல்லை, வரப்பு இதோ இறைவனின் செம்மறி, எவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோர் என்று சொல்லி நற்கருணை நம்ம நாவில் வைக்கிறப்ப, ஆண்டவரே உள்ள வாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்னை நம்ம சொல்லி வாங்குகின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷமாக வருவார். நற்கருணை என்பது நமக்கு உணவாக வருகிறது. நற்கருணை என்பது கடவுளின் பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். அன்புக்குரியவர்களே, பேராயர் புல்டன் ஜேஷின் என்று ஒருவர், ஒரு பேராயர் இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்கு சென்றாலும் ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். அவர் பேச்சாற்றலிலே சிறந்தவராக விளங்கினார், எழுத்தாற்றலிலே சிறந்தவராக இருந்தார், அவருடைய நிர்வாகம் அவருடைய அன்பு அரவணைப்பு அனைத்திலும் சிறந்தவராக இருந்தார். எல்லாவற்றிற்கும் அவர் சொல்கின்ற ஒரே காரணம், நான் என்னுடைய நற்கருணை ஆண்டவரோடு தினமும் ஒரு மணி நேரம் செலவு செய்வேன், அது எனக்கு வலிமையின் ஆரம்பமாக இருக்கிறது. ஆண்டவர் என்னை அபரிமிதமாக ஆசிக்கிறார்.
அன்னை தெரசாவும் தினமும் ஒரு மணி நேரம் ஆண்டவர் முன்பாக இருந்தாராம். நாமும் ஆண்டவரோடு இருக்க பழகுவோம். ஒரு மணி நேரம் தினமும் நற்கரணை ஆண்டவரோடு இருப்பதற்காக நாம் ஆசிக்கின்றோம். அது எவ்வளவு சாத்தியம் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் சிறு வயதிலிருந்தே வீட்டிலிருந்தே நாம் ஆண்டவரோடு இருக்க பழகி கொள்ளலாமே. வீட்டில் தூங்கி எந்திரிச்ச உடனேயே ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் நம்புவோம். நம்ம வீட்டில் சாமி படம் இருக்குல்ல, சாமி படத்தை பார்த்து ஆண்டவர்கிட்ட, சாமி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் நல்லா தூங்கினேன், ரொம்ப நன்றி சாமி, குட் மார்னிங், சாமிக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுவோமே. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு தானே. ப்ராக்டிக்கலாக வீட்டை விட்டு வெளியில் போகிறோமா, ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், ஆண்டவரை சொல்லிட்டு போகலாம்ல, ஆண்டவரே நான் வெளியில் போயிட்டு வரேன், ஆண்டவரோடு நான் ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. யூதாஸ் கூட ஆண்டவரோடு ப்ராக்டிக்கலாக தான் பேசினான். ஆண்டவரை மறுத்த பேதுரு கூட ஆண்டவரோட சர்வசாதாரணமாக பேசினாராம். நம்முடைய ஆண்டவர் எங்கோ தூரத்தில் உட்கார்ந்திருப்பவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு நமது வீட்டில் என்றும் நம் கூட இருக்கிறவர். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோடு தினமும் பேசுவோம். நற்கருணை என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்று நம்மோடு இருப்பதற்காக நமக்காக ஏற்படுத்தப்பட்டது. அந்த நற்கருணை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அருட்தந்தை முன்னுரையில் அழகாக சொன்னார். நற்கருணை உலக முடிமுறை என்னால் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர்கள் வழியாக குருக்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களின் வழியாக குருக்களை ஏற்படுத்தினார். அந்த குருக்கள் வழியாக நற்கருணை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் அங்கே பூசைக்கு வரப்பில் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணாங்க, ஃபாதர் இன்னைக்கு குருக்களின் தினம், நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க. நிறைய பேர் வந்து பிளஸிங்கில் அவங்க மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்று குருக்களுக்கான மகத்தான நாள். கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட இந்த குருத்துவத்தில் எங்களுக்கும் ஆண்டவர் இயேசு பங்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கின்ற நாள். இங்கு இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும், முக்கியமாக திருமணமானவங்க, வாழ்க்கையில் ஒரு நாளாவது நினைச்சிருப்பீங்க, நானும் ஒரு சிஸ்டராக இருக்கக்கூடாதா, நானும் ஒரு ஃபாதராக இருக்கக்கூடாதா, எனக்கு அப்பயே நான் பிளஸ் டூ படித்தப்ப இல்லை காலேஜ் படித்தப்ப நான் அப்பயே கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு தடங்களால் நான் போயிடுச்சு. ஆனால் எனக்கும் சாமியாராகணும் இல்லை ஃபாதராகணும் சிஸ்டராகணும் எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனால் முடியாமல் போச்சு. எத்தனை பேர் நீங்கள் யோசித்திருப்பீர்கள், உங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் இந்த ஆசை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய ஆசை உங்களோடு மட்டும் நின்று விடாமல் அது ஆசையாகவே உங்களுடைய தலைமுறைக்கும் தொடர்ந்து விடக்கூடாது. அந்த ஆசை நிஜமாக வேண்டும். கட்டாயம் எந்த பிள்ளைங்களும் கேட்ட உடனே நான் சாமியாராக நான் சிஸ்டர்னு சொல்றதில்லை. அதே போல எந்த பிள்ளையுமே நான் எடுத்த உடனே நான் டாக்டர் ஆயிடுவேன், வக்கீல் ஆயிடுவேன், கலெக்டர்னு சொல்றதில்லை. அப்பா அம்மா சொல்லி 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 அந்த பிள்ளை அதுவா ஆகுகிறது. அன்பிற்குரியவர்களே, நீங்களும் உங்கள் முன்னுக்கெல்லாம் சின்ன வயசில் அந்த குழந்தையன் வயிற்றில் இருக்க குழந்தை கூட சொல்லுவாங்க, இது ஒன்று சாமியார் புள்ள இல்லை சிஸ்டரா, இல்லை சிஸ்டராக போகிற புள்ள சாமியார் ஆக போகிற புள்ளைன்னு வயிற்றுலேயே கை வச்சு சொல்லுவாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவன் உடனேலாம் கேட்க மாட்டான். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு பையன் பிளஸ் டூ படிக்கிறான், இன்னொரு பையன் எயித்து முடிக்க போகிறான். அந்த பிளஸ் டூ படிக்கிற பையன் மற்றவங்கள்ட்ட பேசியிருந்தாரால் அந்த எயித்து படிக்கிற பையன்ட்டு கேட்டேன், டேய் தம்பி நீ சாமியார் ஆவியா, அவன் பிளஸ் டூ முடிக்கிறான் பாதர், அவனை கூப்பிடுங்க, நான் வீட்டிலேருந்து பத்திரமா பார்த்துக்கிறேன். எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் அண்ணா நான் சொல்கிறேன், அவனை கூட்டிகிட்டு போங்க, அவன் சாமியார் ஆகிட்டு நான் வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறேன். அன்பிற்குரியலே, உங்களுடைய மகனிடமும் மகளிடமும் சொல்லி சொல்லி வாருங்கள். ஒருவேளை அவங்க பெரிய வயசானதுக்கப்புறம் மாறினாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் சிறு வயதிலிருந்தே குருக்களாக கன்னியராக ஆகக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் மனதில் விதைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. முதல் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி, இந்த விழாவானது என்னாலும் உங்களே கொண்டாட வேண்டும், பட வேண்டும், தொடர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். குருத்துவமானது குடும்பங்களிலிருந்து முளைக்கிறது. அதே போல உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. உனக்கு அப்பா அம்மாவில் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்லிக் கொடுங்க, உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஃபாதர் இவர் தான், அந்த ஃபாதர் பேரை சொல்லுங்க. ஒருவேளை அந்த ஃபாதர் உங்கள் பங்குக்கு வந்தாலோ இல்லை எங்கேயாவது இருக்கிறான்னு தெரிஞ்சால் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி அவங்க பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அந்த ஃபாதர்கிட்ட பேச சொல்லுங்க. உனக்கு புதுநன்மை கொடுத்த ஃபாதர் இவர் தான்,
நீங்க முதல் பாசம் இதன பண்ணிருப்பீங்க பாருங்க அந்த பாரல நினைச்சு பாருங்க உங்களுக்கு திருமணத்துக்கு தாலி வந்திருச்சு கொடுத்தாங்களே அந்த பாரல நினைச்சு பாருங்க உங்க வீட்ல ஏதாவது ஒரு சாவுனா அந்த சாவுக்கு முன்னாடி அந்த நோயில் புஸ்தல் கொடுத்திருப்பாங்களே அந்த பாரல நினைச்சு பாருங்க சாவு மந்திரிக்கு வந்த பாரல நினைச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் குருக்களின் பங்கானது எல்லா விதத்திலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இரண்டு வருடங்களுக்கு முன்பாக எங்க பாட்டி ஒருத்தங்க இறந்தாங்க நான் சொல்வது உங்களுக்கு அது எப்படி நீ ஏத்துக்குவீங்கன்னு தெரியாது ஆனால் என்னோட வாழ்க்கையில நடந்தது எங்க பாட்டி இறந்தாங்க நான் செமினரில இருக்கிறதுனால உடனேலாம் போக முடியாது சென்னையில இருந்து வரணும் எங்க ஊருக்கு நான் வருவதற்கு முன்பாக எங்க பாட்டி ஃாதருடைய பாட்டி இறந்ததனால பாட்டி இறந்தாங்கன்னு செய்தி கேட்ட உடனே அந்த ஊர்ல இருந்த எங்க ஊர்ல இருந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க அதே போல மற்ற சிஸ்டர் பக்கத்துல இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஜெபம் சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஃபாதர்ஸ் பக்கத்துல இருக்க எல்லாருமே போயிட்டாங்க போய் நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்களாம் இந்த பாட்டிக்கு இவ்வளோ ஃபாதர்ஸ் வந்திருக்காங்களே இவ்வளோ சிஸ்டர்ஸ் வந்தாங்களாம் எத்தனை பேர் வந்தாலும் நடுவில் ஒரு கேள்வி மட்டும் அடிக்கடி வந்துச்சான் இந்த சாமி வந்திருக்கிறாரு அந்த சாமி வந்தாரு நம்ம சாமி இன்னும் வரலையா எத்தனை பேர் வந்தாலும் எங்க வீட்டில் சுத்தி இருந்து கேட்டதுல நம்ம சாமி வரலையா அன்புக்குரியே உங்கள் வீட்டிலிருந்தும் உங்கள் நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எதுனால உங்களுக்காக ஜபம் சொல்ல உங்களுக்காக திருப்பலி வைக்க உங்களுக்காக குடும்பத்தை ஆசீர்வதிக்க உங்கள் குடும்பத்திலிருந்து உங்க சாமி ஒன்று உருவாகுவாரா உங்க வீட்டிலிருந்து ஒரு கன்னியாஸ்தரி உருவாகுங்களா நீங்க தானே அதை உருவாக்கி எடுக்க வேண்டும் உருவான கண்ணீரலுக்காகவும் உருவான ஃபாதர்ஸ்க்காகவும் ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் யார் இருந்தாலும் சரி இப்போ நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் சப்போஸ் யாராவது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னை பார்த்து கேட்கணும்னாலும் கேட்டிருப்பீங்களே அது நம்ம ஃபாதர் இது நம்ம கரஸ்பாண்டன் ஃபாதர் அது எந்த ஃபாதர் கேட்டிருப்பீங்கல்ல அவர் எப்படி நம்ம ஃபாதர் ஆனார் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கெங்கோ படித்து வந்தாலும் ஆண்டவருடைய குருத்துவத்தில் பங்கேற்று இங்கு பணி செய்வதன் காரணமாக அவர் நம்ம ஃபாதர் ஆனார் இல்லை எப்பொழுது உங்கள் வீட்டிலிருந்து நம்ம ஃபாதர் ஒருவர் உருவாகுவார் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்தியது அன்பு செய்வதற்காக இந்த குருத்துவத்திலும் துறவரத்திலும் பங்கேற்க ஒவ்வொருவரும் அனைவரையும் அன்பு செய்வதற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள் ஒரு முறை நாங்கள் ஒரே ஒரு முறை தான் வாய்ப்பு கிடைத்தது அன்னை தெரசால் அவங்க சமாதியை பார்ப்பதற்காக எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது அங்கு நாங்கள் சென்றிருந்த பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது எங்களுக்கு முன்னாடி ஹிந்தி மாஸ் முடிச்சுது மாஸ் முடிச்சு எல்லாரும் வெளில போறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் அந்த அன்னை தெரசா கல்லறைக்கு முன்னாடி கூடி இருக்கிறாங்க அப்பொழுது ஒரு பையன் ஒருத்துவேன் சின்ன பையன் ஒருத்துவேன் ஹிந்தி மாஸ்ல இருந்தவன் நினைக்கிறேன் தூங்கிட்டான் சின்ன குழந்தை அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்க பொழுது அந்த கூட்டத்துல இருந்தவங்க வந்து கேட்கிறாங்க ஏய் இது யாரு புள்ளை இது யார் குழந்தை உதாரணத்துக்கு நம்ம ஸ்டைலில் கேட்பேன் அந்தோனிமா இது அந்தோனிமா அவங்க குழந்தையா இல்லை இல்லை இவர் சபரிமுத்து குழந்தையா இல்லை இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கேட்டுருக்காங்க இது யார் குழந்தை யார் குழந்தை அப்போ அந்த ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வந்தாங்க நெத்தி அடிச்சு அடி அடித்த மாதிரி சொன்னாங்க இது நம்ம குழந்தைங்க தூக்குங்க யார் தூக்குனா என்ன அந்த அம்மா தூக்கி தோளில் வச்சுட்டு போனாங்க தூக்கிட்டு வெளில உட்காந்தாங்க எத்தனையோ பெற்றோருக்கு கீழே இருக்கிற குழந்தை இது யார் குழந்தை என்று கேட்க துணிந்த பொழுது அந்த ஒரு கன்னியாஸ்திரியால இது நம்ம குழந்தை தூக்கி தோல் மேல போடக்கூடிய அன்பு இருந்துச்சு ஆண்டவர் கொடுத்த அன்பு அந்த அன்பு நமது குடும்பத்திலிருந்து வர வேண்டும் என்றால் நமது குடும்பத்திலிருந்து குருத்துவம் வர வேண்டும் இறை அழைத்தல் பெருக வேண்டும் உங்களது வீட்டில் இறை அழைத்தல் உருவாக நீங்கள் என்ன முயற்சி எடுக்க போகிறீர்கள் அடுத்ததாக நம்முடைய ஆண்டவர் பாதம் கழுவிய நிகழ்ச்சியை நாம் இன்று கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு வருடமும் நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இன்று பங்கு ஃபாதர் வந்து பங்கு மக்களுடைய பாதத்தை கழுவார் அவர் பாதத்தை கழுவுறது நம்ம முக்காவசி பேருக்கு அது வந்து ஒரு திருச்சடங்காக இருக்கும் இங்கே இருக்கிற இவங்களுக்கு இப்பெல்லாம் மனசு சாதாரணமாக தான் இருக்கும் ஃபாதர் பிரசங்கம் முடிஞ்சு அந்த அங்கேயே கலட்டி இடையில கச்சை கட்டுறதுல ஒண்ணுமே தெரியாது அவர் வந்து அவரு அவங்க பாதத்தை கையில தூக்குறப்ப மனசு பட 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 படன்னு ஒரு மனசு அடிக்கும் அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் மனசு பட பட படன்னு அடிக்கும் ஃபாதருக்கு எப்படி இருக்குமோ தெரியாது ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருக்கும் நடுங்கும் இன்னொன்னு பிராக்டிக்கலா சொல்றேன் இவங்க பாதம் கழுவுறாங்கன்னு சொன்ன உடனே வீட்டுல நல்லா காலெல்லாம் கழுவிட்டு தான் வந்திருப்பாங்க
ஆனா நீங்க பாருங்க ஃாதர் வரப்ப கால திரும்பவும் பாப்பாங்க கால் சுத்தமா இருக்கா நம்ம கால ஃாதர் தொட வராரே கால் சுத்தமாக இருக்கு ஆண்டவர் இயேசு பாதத்தை கழுவ சென்ற பொழுது பேதுரு ஆண்டவரை பார்த்து சொன்னாராம் ஆண்டவரே நீரோ என் பாதங்களை கழுவுவர் ஆண்டவரே சொல்கிறார் நான் உனது நீர் எனது பாதத்தை தொட நான் அனுமதிக்க மாட்டேன் ஆண்டவர் இயேசு சொல்வார் நீ என்னை அனுமதிக்காவிட்டால் உனக்கு என்னோடு பங்கு இல்லை உடனே அவர் அடுத்து சொல்வார் அப்படி என்றால் எனக்கு பாதம் மட்டுமல்ல தலை முதல் கால் வரை என்னை கழுவும் இதற்கு இறையலாக அழகாக ஒரு அர்த்தம் சொல்வார்கள் ஆண்டவர் இயேசு அவர் சொன்ன உடனே குளித்து விட்டவனுடைய பாதம் மட்டும் கழுவினால் போதும் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய கடவுள் ஏதோ ஒரு குரு வழியாக திருமுழுக்கின் வழி கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அர்ச்சித்திருக்கிறார் திருமுழுக்கின் பொழுது நம்முடைய தலை முதல் பாதம் வரை அனைத்தும் கழுவப்பட்டிருக்கிறது பாவங்கள் போக்கப்பட்டிருக்கிறது ஆயினும் நம்முடைய பாதம் மட்டும் எவ்வாறு குளித்த பிறகும் நம்முடைய பாதம் மட்டும் நடக்கின்ற பொழுது அழுக்காகிறதோ அதே போல திருமுழுக்கின் வழியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய பாதம் அழுக்கடைவது போல நம்முடைய பாவங்களினால் ஆன்மாவும் அழுக்கடைந்து கொண்டிருக்கிறது பாதத்தை மட்டும் கழுவிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்வது நீங்கள் திருமுழுக்கினால் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன ஆனாலும் உங்களுடைய அன்றாட பாவங்களிலிருந்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அன்பின் இன்னொரு சக்கரமெண்ட் திருவருட்சாதனம் பாவ மன்னிப்பு அதை வழங்குவோர் குரு பாவ மன்னிப்பு செய்து உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாதங்களை கழுவி கொள்வது போல பாவ சங்கீதனம் அடிக்கடி செய்து நம்முடைய ஆன்மாவையும் ஆண்டவரோடு இருக்கின்ற உறவையும் புதுப்பித்துக் கொள்வதற்காக என்று நாம் அழைக்கப்படுகின்றோம் ஃாதர் பாதங்கள் வர ரைட் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் நாங்க எங்க பங்கு எல்லாம் சொல்றது இங்க பாதம் இங்கதான் பாக்குறேன் பிமல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க எங்க பங்குல இன்னும் நாங்க இன்னும் ஏஜ் ஓல்டு தான் எங்களுடைய பங்கில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் இங்கே பாதம் கழுவுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கட்டாயம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க பாதங்களை கழுவணும் பாதி பேர் செய்கிறாங்களா நாங்களும் போய் பார்க்கறது இல்லை ஆனால் சொல்லி அனுப்புறது அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் 12 சீடர்களுக்கு தலைவராக இருக்கிறார் அவர் பணிவோடு தன்னை தாழ்த்தி இடைக்கச்சை கட்டிக்கொண்டு முழங்கால் படியிட்டு அவருடைய பாதத்தை தொட்டு அதை கழுவினாராம் பெரியவராக இருக்கிற ஆண்டவர் கீழே இறங்கி வந்து அவர்களுடைய பாதத்தை கழுவினார் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் உங்க வீட்டில் இருக்கிற சின்ன உங்க பாதத்தை கழுவி பாருங்களேன் இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களை உட்கார்ந்து அப்பா அம்மாவுக்கு அதே போல அப்பா பிள்ளைங்களுக்கு பாதம் கழுவி விட்டு பாருங்க அம்மா அப்பாவுக்கு அப்பா பெரியவர் தான் அப்பாவுக்கு பிளஸ் வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஆளும் மாத்தி மாத்தி கழுவி பாருங்க அப்பொழுது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த தாழ்ச்சி பிறக்கும் அதோடு மட்டுமல்ல அதற்கு பிறகு வீட்டில் யாராவது ஏதாவது தப்பு செய்கிறாங்க ஏமாத்துறாங்க எது பண்ணுறாங்கனாலும் மனசு அவங்களை உறுத்தும் எங்க அப்பா என்னை நம்பி என்னை மதிச்சு என்னை அன்பு செஞ்சு என் பாதத்தை தொட்டு கழுவினார் அவருக்கு எதிராக நான் போகக்கூடாது ஒவ்வொரு பிரிந்து போன உறவுகள் கூட மீண்டுமாக நம்மிடம் திரும்பி வரும் மீண்டுமாக நம்மிடம் திரும்பி வரும் ஆண்டவர் இயேசு நான் உங்களுக்கு இதை செய்தேன் நீங்களும் இதை பிறருக்கு செய்யுங்கள் அன்பின் கட்டளையாக கொடுத்தார் இங்க பாதங்களை ஒரு சடங்கு நீங்க அங்கிருந்து பார்க்கிற ஒரு சடங்காக போயிடக்கூடாது வீட்டில் போய் பிராக்டிக்கலா செஞ்சு பாருங்களேன் அதனுடைய அர்த்தம் மிகவும் புரியும் நீங்க கூப்பிட்ட உடனேயே மற்றவங்க வரமாட்டாங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடுறதுக்கே மிகப்பெரிய தைரியம் வேணும் இங்க வாங்க இன்னைக்கு உங்க பாதத்தை கழுவுறேன் ஒரேல இப்ப கோயில்ல இங்க ஒரு 10 இடத்துல தண்ணி வச்சு வீட்டுல இருக்கலாம் வந்து கழுவுங்க அப்படின்னு சொன்னா மத்தவங்களுக்கு முன்னாடி நீங்க போய் தைரியமா கூப்பிடுவீங்க அவங்களும் கூப்பிட்டுதாங்கன்னு சொல்லி வந்து உட்காருங்க ஆனா வீட்டுல போய் கூப்பிட்டு பாருங்க வரது மிக கஷ்டம் இருந்தாலும் முயற்சி எடுத்தா கூப்பிட்டு பாருங்களேன் கூப்பிட்டு அவங்க வரவே மாட்டாங்க இருந்தாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க பாதத்தை கழுவி பாருங்க வீட்டிற்குள் ஏதோ ஒரு அன்பு தானாக பெருகும் வீட்டிற்குள் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்ப கம்பீரமா வரும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருப்பீங்க நிறைய நாட்கள் எத்தனையோ பேர் தனியாகத்தானே கோயிலுக்கு வந்திருப்பீங்க குடும்பத்தில் அனைவரும் கோவிலுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதமானது கிடைக்கும் அன்பிற்குரியவர்களே பெரிய வியாழன் என்று நம் ஒவ்வொருவரையும் நற்கருணை என்கிற விருந்தில் ஆண்டவர் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறார்
ஒருவேளை இன்னைக்கு நீங்க இதுக்கு அப்புறம் கோயிலுக்கு எப்ப வந்தீங்களாலும் நல்ல பாசம் நேசிந்து டெய்லியும் நன்மை வாங்க நன்மை வாங்க கூடிய அந்த பாக்கியத்தை தவற விட்டு விடாதீர்கள் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தியதை கொண்டாடுகின்றோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்காகவும் வேண்டிக்கொள்ளுங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் உங்களுக்கு புது நன்மை கொடுத்த ஃபாதர் உங்களுக்கு முதல் முறையாக பாசயந்தனம் கொடுத்த ஃபாதர் உங்க கல்யாணத்தை மந்திரிச்ச ஃபாதர் உங்கள் வீட்டில் நடந்த அந்த இறப்பின் போது உங்களுக்காக வந்து ஜெபம் சொன்ன ஃபாதர் இவங்க அஞ்சு ஆறு பேரையாவது நினைச்சு நீங்க டெய்லியும் அவங்களுக்காக ஒரு அருளின ஒரு பரலோகத்து மந்திர அருளின் ஒரு பிதாவுக்கு டெய்லி நீங்க சொல்லி பாருங்க நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்றால் அதன் பலன் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் சேரும் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்றால் அதன் மதிப்பு எங்களை விட உங்களுக்கு தான் சேரும் நாங்கள் எப்படி இருந்தாலும் அதனுடைய மிக பிரதிபலன் உங்களுக்கே வந்து சேரும் உங்க ஃபாதர் நல்லா இருக்கிறாரா நீங்க வெளியில போயிட்டு எவ்வளவு பெருமையா சொல்ல அது எங்க ஃபாதர் உங்க வீட்டிலிருந்தும் உங்க ஃபாதர் ஒரு உருவாகும் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் பாதத்தை கழுவி பாருங்கள் பாசம் தானாக பிறக்கும் பாதத்தை தொட்டு பாருங்கள் பிரிந்த உறவுகள் வீட்டை விட்டு ஓடியவர்கள் உங்களை தேடி மீண்டுமாக வரும் நம்முடைய ஆண்டவர் பன்னிரண்டு பேரையும் ஒன்றாக வைத்திருந்தார் பிரிந்து போவான் என்று தெரிந்தும் யூதாசுடைய பாதத்தை கழுவினார் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல எவனா ஒருத்தங்க பிச்சுக்கிட்டு போயிருவாங்க தெரிஞ்சு நம்ம கூட இது சேரவே சேராது என்று தெரிஞ்ச ஆட்களை நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி தெளிச்சு விட்டுருவோம் ஆனால் ஆண்டவர் என்று தண்ணி தெளித்து பாதத்தை கழுவுகிறார் தெளித்து விட்டு விடவில்லை அவன் திரும்ப நம்மட வந்துட மாட்டான்னு ஆண்டவர் இயங்கினார் தன்னை அன்பு செய்தவர்களையும் ஆண்டவர் அன்பு செய்தார் தன்னை வெறுத்தவர்களையும் ஆண்டவர் அன்பு செய்தார் தன்னை காட்டி கொடுத்தவர்களையும் ஆண்டவர் அன்பு செய்தார் தன்னை விட்டு ஓடியவர்களையும் ஆண்டவர் அன்பு செய்தார் தன்னை மறுதளித்தவர்களையும் ஆண்டவர் அன்பு செய்தார் அந்த ஆண்டவரின் அன்பில் பங்கெடுத்தவர்களாக அந்த ஆண்டவரின் நற்கருணையில் பங்கெடுத்தவர்களாக அந்த ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு குழந்தையை குருவாகவோ கன்னியாஸ்திரியாகவோ கொடுப்பவர்களாக வாழ்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் ஆமென்